அண்மை செய்தி. மத்திய அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக மராட்டிய துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிசுடன் பேச்சு. மகாராஷ்டிராவில் பாஜக பின்னடைவை சந்தித்ததை அடுத்து துணை முதல்வர் பதவியிலிருந்து விலக பட்னாவிஸ் நேற்று விருப்பம் தெரிவித்திருந்தார். இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தேசிய ஜனநாயக கூட்டணி மகாராஷ்டிராவில் எதிர்பார்த்த அளவிலான தொகுதிகளை கைப்பற்றவில்லை என்பதனால அதற்கு பொறுப்பேற்று தான் பதவி விலகுவதாக நேற்றைய தினம் அம்மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அந்த முடிவுகள் அடிப்படையில் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பதவி விலகல் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஏக்நாத் ஷிண்டே, மகாராஷ்டிர முதலமைச்சராக கூடிய ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அதேபோன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக, அதேபோன்று தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா ஆகிய மூன்று கட்சிகளுமே தங்களுடைய இலக்குக்கான நிர்ணயிக்கப்பட்ட எண்களுக்கான அந்த தொகுதிகளை பெறவில்லை என்பதனால இது கூட்டு முயற்சிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதுக்கு பொறுப்பு விலக வேண்டாம் என்று ஒரு அடிப்படையில் நேற்றைய தினம் சிவசேனா கட்சியினுடைய தலைவர் கூடிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது மகாராஷ்டிரா அமைச்சரவையில் ஒரு மாற்றம் இருக்கும் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் பாஜக பின்னடைவை சந்தித்த சூழலில் தன்னுடைய துணை முதல்வர் பதவியிலிருந்து விலகுவதாக பட்னாவிஸ் நேற்று விருப்பம் தெரிவித்த சூழலில் அடுத்த கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவார், தேசியவாத காங்கிரசுடைய இருக்கக்கூடிய அவரும் அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறார். அவருடைய தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி பெரிய அளவிலான வெற்றிகளை பெறவில்லை, ஒரே தொகுதி மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் மகாராஷ்டிராவுடைய அமைச்சரவையில் தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் பொறுப்பேற்று விலகுகிறேன் என்று சொல்லக்கூடிய சூழலில் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரசுடைய அஜித் பவார் தனக்கு மகாராஷ்டிரா அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் மத்திய அமைச்சரவையிலும் அஜித் பவார் தரப்பில் பங்கு கேட்பதாக சொல்லப்படுகிறது. இருக்கக்கூடியது ஒரு இடங்கள் மட்டுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இருந்த போதும் அவரும் மத்திய அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதாகவும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க முடியவில்லை என்றாலும் இணை அமைச்சராவது குறைந்தபட்சம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினரும் அவர்களுக்கான தேவைகளையும் விருப்பத்தையும் பாஜக தலைமைக்கு தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடவடிக்கைகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டுக் கொடுத்திருக்கிறது. கடந்த முறை அவர்கள் வெற்றி பெற்ற இடங்களும் கூட இம்முறை அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 48 இடங்கள்ல பாஜக 9 இடங்கள்லயும், சிவசேனா 7 இடங்கள்லயும், தேசியவாத காங்கிரஸ் 1 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் 17 இடங்கள்ல மட்டுமே இந்த வெற்றியானது மகாராஷ்டிராவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. பெரும்பான்மையான இடங்கள்ல 31 இடங்கள்ல இந்தியா கூட்டணி கிடைத்திருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில மாற்றங்கள் தொடர்பான ஆலோசனைக்காகவும் தேசிய தலைமையான பாஜக தலைமைகள் தற்பொழுது ஆலோசனை ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டாவுடைய இல்லத்துல பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ராஜ்நாத் சிங், அதே போன்று அமித்ஷா அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. இந்த சூழலில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மாற்றங்கள் தேவை என்பதை தேசிய தலைமை உணர்ந்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றுவதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் மகாராஷ்டிராவில் தனக்கு ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் அமைச்சர்களுடைய இடம் வேண்டும், அதே போன்று மத்தியில் இடம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் NCP கட்சியினுடைய தலைவர் அஜித் பவார் முன்வைப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இதன் காரணமாக மகாராஷ்டிரா அமைச்சரவையில தேர்தல் முடிவு எதிரொலியாக ஒரு பெரிய மாற்றங்கள் காத்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன.